பெரியவர்களே, சகோதர சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்வு என்பது இதை தொன்று தொட்டு நம்முடைய சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற இழுக்கு. சகோதரர் முருகனை அடித்து காவல்துறையினரே கொலை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த காவல்துறை எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த ரீதியிலே அனைத்து கிராம மக்களும் உண்டாக திரண்டு இது நீதிக்கான போராட்டம், நமக்கல்ல அனைத்து ஜாதி சமுதாய மக்களும் இந்த மாதிரி இழிநிலை படுத்தக்கூடாது என்பதற்காக காவல்துறை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முருகனை இடிப்பார்கள், நாளைக்கு எந்த சமுதாயத்தை சார்ந்தவரும் அடிப்பார்கள், வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள், சஸ்பெண்ட் செய்வது போல் நடிப்பார்கள், உடனடியாக சிபிசிஐடி என்று கொடுப்பார்கள். சிபிசிஐடி என்பது யார்? உங்கள் கையில் இருக்கின்ற இந்த எஸ்பி இல்லைன்னா இந்த எஸ்பி விசாரிக்க போறான். மூடி மறைப்பதற்காக ஒரு கொடுத்த உடனே சிபிசிஐடி கொடுத்தாச்சு, அதனால நீங்க வாபஸ் வாங்குதுன்னு சொல்றது தவறு. மக்கள் கேட்பது என்ன? அடித்தவன் இன்னார் என்று அவர்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள். அவனை கைது செய்வதற்கு உன்னை உங்களுக்கு என்ன தயக்கம்? கடந்த ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சியில சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேரை கொண்டாங்க, போலீஸ் தான் அடிச்சே கொண்டாங்க. அதன் நிலைப்பாடு திமுக வருந்திக்கிட்டு போறான். அண்ணாதிமுக ஆட்சியில கொடுமை நடக்கிறது, ஒரு தொழிலாளி அறிந்து கொண்டு விட்டார்கள், கைது செய்ய வர எல்லோரும் போராட வேண்டும் சொல்லி அன்னைக்கு ஊக்குவிச்சீங்கள. இதே திமுகவை நான் கேட்கிறேன், உங்களுடைய ஆட்சியில இன்னைக்கு என்னுடைய சகோதரன் இறந்திருக்காங்க, ஏன் அந்த காவல்துறை கைது பண்ணதுக்கு பயப்படுங்க? ஏன்னா தேவேந்திர குல வேளாண் சமுதாயம்னா உங்களுக்கு இனிப்பாக தெரிகிறது, இவர்களை கொலைகாக உங்களுக்கு தெரிகிறது. அரசியல் வேறு, சம்பவம் வேறு. இது கொலை குற்றவாளி அந்த காவல்துறை யாரு அது உங்களுக்கு தெரியும். அடையாளம் தெரியாத நபர்களால் அடித்துக் கொள்ளப்பட்டார்னு சொல்லி நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கிய, நீ இப்ப நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? முட்டாளா? அங்க இருக்க அதிகாரிக்கு அறிவே கிடையாதா? அடிச்சது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அவன் மேல எஃப்ஐஆர் போடலாம், உங்களுக்கு என்ன தயக்கம்? அதனால உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? இவங்க கேட்கறது நீதி, மக்களுக்கான நீதி, முருகனுக்கு மட்டுமல்ல இந்த ஜனநாயகத்துக்கான நீதி. நீதியை கேட்கும் பொழுது இதை நீங்க எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிட்டு ஆள் தெரியும் சொன்னா அப்ப நீ எதுக்கு வேலை பாக்குறீங்க? இருக்கிற அதிகாரி எதுக்கு இருக்கிற வேலை? சேலை கட்டி எங்கயா போயேன்? கேவலமா இருந்தா இந்த இடுக்கால உங்களுக்கு அசியமா இருந்த? யாரே ஒருவனை காப்பாற்றுவதற்காக என் சமுதாயத்து சொந்தக்காரன் அடிச்சு கொண்டா நாங்க கேட்க கூடாது. பாரியடு பாரியடு சிறந்து போன மீண்டும் வரப்போறது இல்லை. ஆனா உரிமைக்காக சட்டத்துக்காக போராட்டம் தான் இந்த போராட்டம். இது ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. யாராவது ஒரு பிரஜைக்கு கூட இந்த இழிநிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக நடத்துகின்ற போராட்டம். இந்த போராட்டத்துல நீங்க நிறைய பேர் குழப்புவான், நம்மால விட்டே குழப்புவாங்க. நீ போயா அதை பண்ணியா வாங்கிக்கலாம் போய்க்கலாம், அதை தர இதை தர சொல்லி எல்லாம் ஏமாத்துவாங்க. தயவு செய்து நீங்க எடுத்திருக்கின்ற போராட்டத்துல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய நான், உங்கள் சொந்தக்காரன் ஆகிய நான் உங்களோடு நிச்சயமாக, நீங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய எண்ணத்திலே நான் இருப்பேன், மாறி போக மாட்டேன். நான் முன் வச்ச கால பின்னிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியும் 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்துச்சு, நான் வரும்போது எப்படி இருந்துச்சு, அப்புறம் எழுச்சி எப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சமுதாயத்திற்காக போராடுகின்ற நாங்கள், என் சமுதாயம், என் குலம், என் சாதியை சார்ந்த ஒரு சகோதரன் இறந்திருக்கின்றார் சொன்னால், என் சகோதரனுக்கு இழுக்கு என்று சொல்லும் பொழுது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக காவல்துறை தாவூத எச்சனமின்றி அந்த அடித்து துன்புறுத்தி கொலை செய்த கொலை குற்றவாளியை தெரிஞ்சுட்டு நீ வந்து வழக்கு போடணும்னு உங்களை கேட்கிறேன். இவங்க வேற ஒன்றும் உங்ககிட்ட இருந்து உங்க சொத்து குத்தெல்லாம் கேட்கல, உரிமைக்காக கேட்கல. 3 குழந்தைங்க சண்டாளி, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. அடிக்கிறதுக்கு உனக்கு எவையா சட்டம் கொடுத்த முட்டாளி? அடிக்கிறதுக்கு உனக்கு யார் சட்டம் கொடுத்தது? கா வண்டி ஓட்டிட்டு வர அவனை மறிச்சு இருக்கு கூட்டத்துல நின்றுட்டான்னு சொல்லி அடிச்சு போட்டிருக்கீங்களா? முட்டாளுங்களா? நீ சோதிங்களா? என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. ஈவரக்கம் எல்லாம் அடித்து குறைவு இருக்கா? இதே இது உங்களுடைய குடும்பத்துக்கு, காவல்துறை அதிகாரிகளுடைய குடும்பத்திற்கோ காவல் குடும்பத்துக்கோ ஒரு நிலை ஏற்படுச்சு தான் நீ சும்மா இருப்பியா? ஏழை விவசாயி, ஏழை பிரஜை, குறிப்பா இந்த சமுதாயம் தேவேந்திர குல சமுதாயம் என்பதனால பாரமுகமா ஆளுங்கட்சி இருக்கீங்களா? எதனால இப்ப இருக்கீங்க? போராட்டம் தொடரும். போராட்டத்துக்கு நீங்கள் எடுக்கின்ற முடிவு, நாட்டம் எடுக்கின்ற முடிவு, கிராமம் எடுக்கின்ற முடிவுக்கு நான் எப்பொழுதும் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நேரத்தில் சொல்றேன். முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டாம். குளறுபடி செய்கின்றவர்களை குளறுபடி செய்வார்கள்,
அவர்களுக்கு இறங்க வேண்டாம். நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமோ நானும் என் குடும்பமோ கட்டுப்படுவோம். அதில் எந்த மாற்று பொருத்தம் இல்லை. தயவு செய்து நீங்கள் நினைக்கின்றதை சாதிக்க வேண்டும். பண்பு ஒரு முருகன் போல் இன்னொரு முருகன் விடக்கூடாது. இன்னொரு சமுதாயத்தும் ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. காவல்துறை இனிமேல் எவரையுமே கை வைக்க கூடாது. எதுக்கு இருந்தாலும் கை நின்றது முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னா எந்த ஆசாமி அடிச்சாலும் அவன் மேல எஃப்ஐஆர் போடணும். சாதாரணமா ரோட்ல சைக்கிள்ல போனா பிடிச்சு கொண்டு எஃப்ஐஆர் போடுறியா? சம்பந்தமே இல்லாம ரோட்ல நடந்து போனா பிடிச்சு கொண்டு ஒரு போய் கேஸ் போடுறீங்க. உண்மையான வழக்கு, நியாயமான வழக்கு, இதற்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஏன் தயங்குறீங்க? கேளுங்க, உங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, உடனே எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. ஆனா அவர் தானே கண்ட்ரோல் போலீஸ் மந்திரி, அவர் தானே. எதை மறைப்பதற்காக இந்த மக்களை பழிவாங்குகின்றார்கள் என்பது எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் சேர்ந்து எப்படி போராடுகின்றோம் அதில் உங்களில் ஒருவனாக நானும் உங்களோட போராட்டத்தில் எப்பவும் கலந்து கொள்வேன், இருப்பேன், உறுதியாக இருப்பேன், சொல்ல மாட்டேன். ஆக நீங்க எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவங்கெல்லாம் இப்ப இன்னைக்கு வருத்தத்துல அழுது இருக்கின்றீர்களோ அது கொண்டு உங்களுடைய வரத்தையும் நான் கொள்வோம் என்று முருகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். யாருக்கும் இந்த நீதி இல்லாமல் போகக்கூடாது என்று சொன்னா நிச்சயமாக அவன் மீது எஃப்ஆர் போட்டு வழக்கு போட்டு அவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதை அந்த நேரத்திலே பதிவு செய்து உங்களை ஒருவனாக நான் என்றும் வருத்தத்தோடு இருக்கிறேன் என்று கூறி முடிக்கிறேன். மிக வருத்தத்துக்குரியது. இந்த செயல்னால நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து அவங்களுக்கு கொலை வழக்கு போடுறதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும். இந்த அம்மாவோட கண்ணீர், பிள்ளைங்களோட கண்ணீர், எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருந்து நீதிக்கு நாம் போராடுவோம்.